தமிழர்களுடைய தேசிய அடிப்படைகளை கொண்ட கட்சிகள் நாங்கள் கூடி ரெண்டு விடயங்கள் முக்கியமாக பேசினோம். குறிப்பாக இந்த தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகளின் ஒற்றுமை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும், அதற்காக நாங்கள் கட்சி தலைவர்களுடன் அவர்களையும் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். நாங்களும் ஒவ்வொரு கட்சிகளுடனும் கூட்டாகவும் நாங்கள் பேசுவதற்கான ஒழுங்குகளை செய்வதென்றும் தீர்மானித்திருக்கின்றோம். இரண்டாவதாக, முக்கியமாக இந்த அஞ்சலி நிகழ்வுகள், மாவீரர் தின நிகழ்வுகள் தொடர்பாகவும் நாங்கள் முக்கியமாக அந்த விடயத்தை நாங்கள் இன்றைக்கு அவசியம் இருந்தது கலைக்க வேண்டும் என்று பேச வேண்டும் என்று ஆராய்ந்தோம். ஆராய்ந்து அந்த துயரும் இல்லங்கள் தொடர்பாகவும் அந்த பொறுப்பாளர்களையும் நாங்கள் கலந்துரையாட வேண்டும் என்றும், என்றால் இந்த கொரோனா வைரஸ் தீவிரமடைந்திருக்கின்ற நிலைமையில் சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற விடயங்களையும் அந்த அந்த அந்தந்த இடங்களில் துயரும் இல்லங்களிடத்தில் அஞ்சலி செலுத்துகின்ற தொடர்புள்ளவர்களிடம் நாங்கள் பேசி நாங்கள் பேசுவதற்காக அவர்களை அழைத்து பேச வேண்டும் என்றும் தீர்மானித்திருக்கின்றோம். ஆனால் மிக திட்டவட்டமாக மாவீரர் தினம் இறந்தவர்கள் அவர்களை உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும் மக்கள் தங்களுடைய அஞ்சலியை செலுத்துவதற்கும் பொதுவாக நாங்கள் திட்டவட்டமாக இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகள் இடம்பெற வேண்டும் என்று அதற்கான வழிமுறைகள் இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் நாங்கள் கவனமாக பாதுகாப்பாக மக்களும் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசி அதற்கான ஒழுங்குகளை நாங்கள் அடுத்த வாரம் அளவில் அறிவிக்க இருக்கின்றோம். ஏனென்றால் அது கவனமாக கொரோனா வைரஸ் தீவிரமடையும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த அஞ்சலி நிகழ்ச்சிகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது, மக்கள் தங்களுடைய அஞ்சலியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விடயங்களிலும் நாங்கள் அந்த மக்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான பிரதிகளை நாங்கள் அழைத்து கலை உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம். அஞ்சலி நிகழ்ச்சி மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்படும். அதை நாங்கள் நிச்சயமாக கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் அரசாங்கத்துடனும் தொடர்பு கொண்டு பேசுவோம். அதற்கான எல்லா கட்சிகளும் கூடி அதைப்பற்றி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்பதையும் குறிக்கொள்கிறேன்.